ஆளுநர் ஆர் என் ரவி விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆளுநர் ஆர் என் ரவி விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜகுமரன் வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராகவும் அவருடைய செயல்பாடு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டு இந்த கடிதத்தை நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கின்றார். அதன்படி பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட காலம் முதலே திமுகவிற்கும் அதாவது மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் தொடர்பாக ஏறக்குறைய 18 பக்கங்களை கொண்ட ஒரு மிக நீண்ட கடிதத்தை தமிழக ஆளுநர் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பியிருக்கின்றார். அதில் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த காலங்களில் பேசியிருந்த பல்வேறு வார்த்தைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இவ்வாறு தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு எதிராக தமிழக மக்களுக்கு எதிராக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுகின்றார் என்று சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தேவையற்ற காலதாமதத்தை ஏற்படுத்துகின்றார் என்ற கருத்தை தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்குவதில் தேவையற்ற தாமதத்தை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்திலே ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்குவதில் தேவையற்ற தாமதத்தை ஆளுநர் ஏற்படுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர்களான அதிமுகவை சார்ந்த பி வி ரமணா, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது தொடுக்கப்பட்ட அந்த வழக்குகள் காரணமாக வழங்கப்பட்டிருந்த கோப்புகளை நிலுவையிலேயே வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி தன்னுடைய கடிதத்திலே சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் அரசியல் மற்றும் கருத்தியலுக்கு எதிராளியாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுகின்றார் என்று சொல்லியிருக்கின்றார். அதில் பல முக்கியமான விஷயங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மேலும் குற்றவாளிகளை ஆதரித்தல் மற்றும் காவல்துறை விசாரணையில் தலையீடு செய்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். கடுமையான அரசியலமைப்பு மீறல்களில் ஆளுநர் ஆர் என் ரவி ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்.